இந்த பிள்ளைகள் மனப்பாட வசனம் வாசிக்கிறது நல்லது நமக்கு நம்முடைய மூத்த சகோதரர் சகரிய பூனன் அவர்கள் ஞாபகப்படுத்தி இருக்கிறது என்னன்னு கேட்டால் இந்த வார வாரம் நாம் வாசிக்கிற மனப்பாட வசனம் கட்டளை வாக்குதத்த வசனங்களை நாம் எல்லாருமே சபையில் இருக்கிற எல்லாருமே இடையிலே அதை என்ன செய்ய வேண்டும் அதை நாம் மனப்பாடம் பண்ணிக்கொள்ள வேண்டும் ஏதோ சின்ன பிள்ளைகள் தான் மனப்பாடம் பண்ணுகிறது என்று அல்ல பெரியவர்களும் ஒவ்வொரு வாக்கு தத்துவத்தையும் ஒவ்வொரு கட்டளை வசனங்களையும் வார வாரம் இடையிலே அதை ஞாபகப்படுத்தி அதை அது என்ன செய்ய வேண்டும் அது அதை மனப்பாடம் செய்து கொள்வது ஒரு நல்ல பழக்கம் அப்படி பல அந்த வசனம் ஞாபகத்தில் இருக்கும் பொழுது அது எதிர்காலங்களில் வருகின்ற காலங்களிலே அது மிகுந்த நமக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதனால நம்ம எல்லாருமே அந்த ஒவ்வொரு வாரமும் சொல்லப்படுகிற வசனங்களை எல்லாருமே நாம் என்ன செய்யலாம் மனப்பாடம் பண்ண வேண்டும் நம்முடைய வாரத்தின் எல்லா நாட்கள்லயுமே அதை அதை சொல்லிக்கொண்டு அல்லது அதை திரும்ப திரும்ப சொல்லி ஒரு வசனத்தை திரும்ப பேசினால் அது நமக்கு மறக்காது அதான் ஆஹ் வேதத்தில் இருக்கிற அல்லது வேத வார்த்தையை பிரசங்கிக்கிற எல்லார் இடத்துலயும் கேட்க வேண்டும் நீங்கள் எப்படி இந்த வசனத்தை எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா ஒரு வசனத்தை வாசித்து அதை வெளியில அறிக்கை செய்யும் பொழுது அது என்ன செய்யாது அது மறக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மைதான் அது ஆகவே நாம் இந்த நாம் வார வாரம் கேட்கிற இந்த வசனங்களை ஆஹ் மனப்பாடம் செய்வோம் அது ஒரு நல்ல பழக்கம் அதே போல வேதத்தை எடுத்து அதை வாசிக்கும் பொழுது கூட நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டால் அதை திறந்து பார்த்து அந்த வசனம் அந்த அதிகாரம் அவைகளை நன்றாக பார்த்து வாசிக்கிறவர்களாக நம்முடைய அப்படி என்ன செய்யணும் அது அப்படி நாம் இருக்க வேண்டும் ஏதோ சொல்லுகிறார்கள் திறக்கிற கூட மனதில்லாம நாம் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது தேவனுடைய காரியங்களில் பயபக்தியை இஸ்ரேல் ஜனங்களிடத்தில்தான் போய் கற்றுக்கொள்ள வேண்டும் எஸ்ரா வந்து அவர் அந்த பிரசங்க பீடத்தில் ஏறி வேதத்தை திறந்த பொழுது அவர்கள் அப்படி இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் அப்படி எழுந்து நிற்பார்கள் அப்படின்னு ஒரு எஸ்ராவில ஒரு வசனம் இருக்கும் எஸ்ராவிலயோ நிகைமையாடும் அவர்கள் இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையின் மேலே அவ்வளவு பயபக்தியுடையவர்களா இருந்தார்கள் ஆனால் நமக்கு இந்த காலகட்டங்கள்ல நமக்கு எல்லாமே ஈஸியாக இலகுவாக கிடைக்கிறபடினாலே வேதம் வாசிக்கிற பொழுது அல்லது வேதத்தை வாசிப்பது இந்த மாதிரி காரியங்கள் எல்லாமே ரொம்ப அது இல்லைன்னா பரவாயில்ல அது செல்போன்ல பாத்துக்கலாம் அல்லது செல்லல வசனத்தை தேடலாம் இப்படி ஒரு என்ன ஆகிவிட்டதுன்னு கேட்டா ஒரு பயபக்தி இல்லாமல் போய்விட்டது இல்ல கர்த்தருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உயிருள்ள வார்த்தைகள் அது நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யணும் நாம் படிக்கிற வேத வசனங்கள் குறிப்பாக இந்த மனப்பாட வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் கண்டிப்பாக அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஒவ்வொரு வாக்கு திட்டங்களும் ஒவ்வொரு கட்டளைகளும் நம்முடைய வாழ்க்கையில கை கொள்கிறதாகவும் நிறைவேறுகிறதாகவும் அது இருக்கும் ஆகவே வருகிற நாட்கள்ல இந்த வருஷத்திலே அதை ஒரு நல்ல பழக்கமாக என்ன செய்யுங்கள் அதை நாம் வைத்துக் கொள்வோம் தேவன் நமக்கு உதவி செய்வாராக நாம் ஆராதனை வேலையிலே கேட்டோம் தேவன் நம்ம எப்படி விசேஷமாய் பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி அதை கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த பொழுது எனக்கு ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வந்தது மோசே அந்த ஆண்டவரை பார்த்து ஒரு தடவை சொல்வார் அந்த வசனத்தை வைத்து தான் அந்த பாட்டை எழுதியிருப்பார்கள் என்று நினைக்கிறேன் அந்த யாத்ராவும் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் என்று நினைக்கிறேன் யாத்ராவும் புஸ்தகம் அதை எடுத்தவர்கள் யா முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது பதினைந்தாம் வசனத்திலிருந்து பதினான்காம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் யாத்திராகமும் முப்பத்தி மூன்று பதினான்குல இருந்து அதற்கவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்றார் அப்பொழுது அவன் அவரை நோக்கி உன்னுடைய சமூகம் என்னோட கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் எனக்கும் ஜனங்களுக்கும் எனக்கும்னங்களுக்கும் கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும் நீர் எங்களோட வருவதனால் அல்லவா இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலையும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் அப்படின்னு சொல்றார் அதாவது மோசேக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன விருப்பம்னு கேட்டா எப்படியாவது சீக்கிரம் காணான் தேசத்திற்கு போக வேண்டும் அங்கே பாலும் தேழும் ஓடுகிற காரியங்களை எல்லாம் பார்க்க வேண்டும் அப்படிங்கிற விருப்பம்தான் அவர்களுக்கு இருந்தது ஆனால் அந்த போகிற பாதையிலேயே மோசையுடைய விருப்பமோ வேற மாதிரி இருந்தது மோசை வந்து நீங்க எங்களோட வரணும் அதுதான் எங்களுக்கு முக்கியம் நீங்க எங்களோட வரணும் நீங்க வந்து நீங்க வரலைன்னு சொன்னா எங்களை என்ன செய்யாதுருங்க எங்களை கொண்டு போகாதுருங்க அப்படிங்கிறார் அவர் பாருங்கள் அவர் வந்து தேவனுடைய சமூகத்தை எவ்வளவு மதித்தார் அதுல எவ்வளவு பிரியப்பட்டார் என்று பாருங்கள் அண்டு நான் செய்கிற எல்லா காரியங்களையும் நீர் என்னோடு கூட இருக்கணும் அப்படி இல்லை அப்படிங்கிற தெரியுதுன்னா எல்லாத்தையும் நிறுத்து எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்க எல்லா எல்லாமே இப்படியும் நிக்கட்டே இந்த வனாந்திரத்திலே நாங்க கிடக்குறோம் என்னென்னு என்னன்னு ஒரு முடிவு ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி அவர் இருந்தார் இப்ப நமக்கு அப்படி இருக்கிறதா மூசைக்கு இருந்து ஆர்வத்தை பாருங்களா ஆண்டவரே உம்முடைய சமூகம் உம்முடைய சமூகம் இப்ப எல்லாருமே வண்டிகள்ல கார்கள்ல உங்களுடைய சமூகம் எனக்கு முன்பாய் செல்லட்டும் எழுதி வச்சிருக்கிறாங்க சரி நல்லது வசனத்தை எழுதிக்கு விட்டா ஆயிருமா இல்ல உண்மையிலேயே ஆண்டவரை ஆண்டவரே நீங்க எங்களோட இருக்கிறீங்களா வர்றீங்களா அப்படி வரலைன்னா எங்களை இங்கிருந்து கொண்டு போகாதுங்க எங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசமெல்லாம் முக்கியம் கிடையாது நீங்க தான் முக்கியம் அப்படின்னு மோசை சொன்னார் மோசைக்கு இருந்த விருப்பம் அவர் மற்றவர்களுக்கு இல்லை அது வேறு விஷயம் ஆனால் அந்த ஒன்றைத்தான் அவர் என்ன செய்தார் கேட்டா ஒரு விசேஷமாய் கருதினார் அண்டே நீங்க நாங்க மற்ற இந்த பூமியில் இருக்கிற எல்லாரை விட நாங்க விசேஷம்ங்கிறது எப்படி விளங்கும் அப்படின்னா ஏதோ பண வசதி ஆகுறதா வண்டியில போயிட்டு இருந்துட்டு கார்ல போறதா சொந்த வீடு கட்டுறதா இவைகள் எல்லாம் அல்ல அல்ல நீர் எங்களோடு வருகிறனால் தான் நீர் எங்களோடு வருகிறதனால் நீர் எங்களோடு வராவிட்டால் எனக்கு எதுவும் நடக்க வேண்டாம் எல்லாம் இப்படியே நாங்க இருக்கு இப்படியே நான் நின்று விடட்டும் அப்படின்னு ஆகவே அருமையான சௌஹஸ்வரிகளே தேவன் நம்மை விசேஷமாய் வைத்திருக்கிறார் நாம் என்பதை எதை விசேஷமாய் இணைக்க வேண்டும் நாம் எதை நினைக்க வேண்டும் அவருடைய ஆசீர்வாதங்களையா அவருடைய அவர் தருகிற பணத்தையா அவர் தருகிற சுகத்தையா அவர் தருகிற மற்ற காரியங்களையான்னு கேட்டா எதுவும் அல்ல ஆண்டவரே நீர் எங்களோடு என்ன செய்யணும் நீர் எங்களோடு வரணும் அதுதான் விசேஷம் மற்ற எதுவுமே எங்களுக்கு விசேஷம் அல்ல ஆமா அதான் நாம் திருப்பி சொல்ல வேண்டியது நாம் வேத வார்த்தைக்கு வருவோம் அந்த நான் கடந்த நா நாட்களில் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை அதாவது நான் வரிசைக்கு நான் செய்கிறதை உங்களுக்கு சொல்கிறேன் வரிசை கிரகமாகத்தான் நான் வேதத்தை படித்து கொண்டிருக்கிறேன் அதாவது பழைய ஏற்பாட்டை ஆதியாமத்திலிருந்து தொடங்கி மல்கிய வரைக்கும் வரிசையாய் படித்துக் கொண்டே இருக்கிறேன் புதிய ஏற்பாட்டை மத்தியிலிருந்து தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இந்த இந்த பழையற்பாட்டை வாசித்து முடிக்கிறதற்குள்ளாக புதிய ஏற்பாட்டை இரண்டு மூன்று தடவை வாசித்து முடித்து விடலாம் அது ஒரு நல்ல பழக்கம் என்றால் புதிய உடன்படிக்கை நமக்கு அதிகமாக தெரிய வேண்டும் நிருபங்கள் இருக்கிற காரியங்கள் தெரிய வேண்டும் சுவிசேஷங்கள் இருக்கிற காரியங்கள் தெரிய வேண்டும் எனவே பாட்டை வாசித்து முடிப்பதற்குள்ளாக புதிய ஏற்பாட்டை என்ன செய்ய வேண்டும் இரண்டு மூன்று தடவையாவது நாம் வாசித்திருக்க வேண்டும் ஆமாம் அதனால புதிய உடன்படி புதிய ஏற்பாட்டை தனியாக படியுங்கள் அதை சீக்கிரம் படிக்கலாம் பழைய உடன்படிக்கையை தனியாக படிக்கலாம் அது, அது அது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அல்லது எப்படியோ அவரவருக்கு கிடைக்கிற நேரத்தை பொறுத்து அதை அதை வாசியுங்கள் புதிய உடன்படிக்கையில வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம்தான் அது வந்து அது கடைசியாக எழுதப்பட்ட அந்த கடைசியாக அவனுக்கு கொடுக்கப்பட்ட யோகா அப்போஸ்தலனுக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடு அது அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் தான் முடிவே இருக்கிறது நம்முடைய எதிர்காலம் என்ன நம்ம இந்த நித்தியம் இந்த உலகத்தின் முடிவு என்ன நம்முடைய முடிவு என்ன என்பதெல்லாம் அதில்தான் இருக்கிறது ஆஹ் அதே போல அதுல ஆரம்பத்துல நான் இந்த ஒன்று ஒரு அதிகாரத்தை தான் படித்தேன் ஒரு அதிகாரத்தை மட்டும் நான் இந்த நாளிலே நாம் எடுத்துக்கொள்வோம் குறைந்த நேரத்திற்குள்ளாக ஒன்றாம் அதிகாரத்திலே வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரத்திலே அது ஆரம்பிக்கிறதே எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு கேட்டா சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறது ஆமாம் சௌரசுவரிகளே நாம் ஒரு வருடத்தை கடந்து இன்னொரு வருடத்திற்குள்ளாக பிரவேசித்திருக்கிறோம் நம்முடைய நாட்கள் கடந்து போய் கொண்டே இருக்கிறது ஆனால் நம்முடைய முடிவு என்ன ஆகிவிடும் கேட்டா சீக்கிரத்திலே சீக்கிரத்திலே சம்பவிக்க வேண்டும் சீக்கிரத்திலே காரியங்கள் ஒவ்வொன்றாக இனி நடக்க போகிறது அப்படிங்கிறதான் அதனால ஏதோ ஒரு ஒரு எந்த விதமான பரபரப்பும் இல்லாம என்னமோ நடக்குது எப்போ நடக்குது அப்படிங்கிற போல நம்முடைய வாழ்க்கை இல்லாதபடிக்கு ஒரு எதிர்பார்ப்போடு கூட ஒரு எதிர்பார்ப்போடு கூட அங்கே பவுல் அப்போஸ்தலனை பற்றி நாம் அவர் இரண்டாம் வருகை அல்லது அந்த வருகையை பற்றி பேசும் பொழுதெல்லாம் அவர் சொல்லுகிறது என்னன்னு கேட்டா அவர் எப்படி அவர் எப்படி எதிர்பார்ப்போடு இருந்தார் அப்படின்னு கேட்டா இன்றைக்கு நம்ம நம்ம வாழ்ந்த இந்த நாட்கள்ல இருந்து கணக்கு போட்டால் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷங்கள் ஆகிவிட்டது அதற்கு முன்பாக வாழ்ந்தவர் தான் பவுல் இரண்டாயிரம் வருஷங்கள் ஆகிவிட்டது கிபி அறுபதுலையோ கிபி அது அந்த காலகட்டத்தில்தான் அவர் வாழ்ந்தார் கிபி முப்பதுல இருந்து அதுல இருந்து அதற்கப்புறம் உள்ள இப்ப நூறுக்குள்ளாக அவர் என்ன செய்து விட்டார் மறித்து விட்டார் ஆனால் அந்த காலகட்டத்திலேயே அவர் எப்படி வாழ்ந்தார் அப்படின்னு கேட்டா அவரோ அவரும் சரி மற்றவர்களும் சரி எப்படி வாழ்ந்தார்கள் அப்படின்னு கேட்டா தாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நூற்றாண்டிலே அந்த நாளிலே அந்த நாட்களிலேயே கிறிஸ்துவின் வருகை இருக்கும் ஆகவே நாங்கள் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தழுவோம் அப்படின்னு மறித்தவர்களுக்கு பேசினார்கள் தங்களை பற்றி பொழுதெல்லாம் உயிரோடு இருக்கிற நாமும் என்ன செய்வோம் அவருக்கு எதிர்கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி தன்னையும் சேர்த்தான் சொல்கிறார் அவருடைய எதிர்பார்ப்பு என்னன்னு கேட்டா அவர் வாழ்ந்த நாட்களிலேயே ஏச்சு வருவார் அவரை முகமுகமாய் நாம் சந்திப்போம் மறித்தவர்களும் உயிரோடு எழுவார்கள் அப்படின்னு அவருடைய விசுவாசம் அப்படி இருந்தது ஆனால் காலம் செல்ல செல்ல காலம் செல்ல இதுதான் இப்ப பவுளுடைய மாதிரி நாம் எடுத்து நாம் பின்பற்றுவோம் என்று சொன்னால் இப்படிதான் நாமும் பின்பற்ற வேண்டும் நாமும் கூட நாம் மறிப்போம் அடக்கம் பண்ணப்படுவோம் அப்புறம் உயிர் தழுவோம் அப்படிங்கிறது வந்து பொதுவான சத்தியமா இருக்கட்டும் நாம் எப்படி வாழ வேண்டும் விசுவாசத்துல அப்படின்னு கேட்டா நான் வாழ்கிற இந்த நாட்கள்ல இயேசு வருவார் அப்பொழுது உயிரோடு இருக்கிற நாமும் என்ன செய்வோம் அவருக்கு எதிர்கொண்டு போவோம் அப்படின்னு தான் நம்ம பேசணும் நாம் மறிக்கும் வரைக்கும் கூட நான் மறிப்பேன் அடக்கம் பண்ணப்படுவேன் என்னை எல்லாரும் மறிப்பேன் எனக்கு என்னோட சாவுக்கு எல்லாரும் வருவாங்க சொந்த பந்தம் எல்லாம் வருவாங்க என்னை இந்த பெட்டியில கல்லறைகளை அடக்கம் பண்ணுங்க இங்கே அடக்கம் பண்ணுங்க எங்க அம்மா கிட்ட அடக்கம் பண்ணுங்க ஆத்தா கிட்ட அடக்கம் பண்ணுங்க என்னோட மனைவி கிட்ட அடக்கம் பண்ணுங்க இவைகள் எல்லாம் அல்ல உயிரோடு இருக்கும் பொழுதே உயிரோடு இருக்கும் பொழுதே இயேசு வருவார் நான் அவருக்கு எதிர்கொண்டு போவேன் அப்படின்னு எப்ப சொன்னார் கிபி நூறாம் நூற்றாண்டில் அப்புறம் இன்றைக்கு பாருங்கள் எத்தனை நூற்றாண்டுகள் கடந்து விட்டது பத்தொன்பது நூற்றாண்டுகள் கடந்து இரண்டாயிரம் வருஷங்கள் ஆகி இரண்டாயிரத்தையும் தாண்டி இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இப்பொழுது நாம் என்ன பேச வேண்டும் அல்லது எப்படிப்பட்ட எதிர்பார்ப்போடு இருக்க வேண்டும் கேட்டா எந்த நிமிடத்திலையும் எந்த வினாடியிலையும் ஒரு நொடி பொழுதுலே அப்படிங்கிற அந்த அந்த மாதிரிதான் நம்ம வாழணும் அப்படி வாழாம மறிப்போம் அடக்கம் பண்ணப்படுவோம் அப்படின்னு வாழ்ந்தால் பவுளை போல நாம் வாழவில்லை என்று அர்த்தம் பவுளை போல நாம் வாழவில்லை என்று அர்த்தம் அப்படியானால் வேத வசனத்தை இப்ப இது சீக்கிரத்திலே சம்பவிக்க வேண்டியது அப்படிங்கிறதை நாம் சரியானபடி என்ன செய்யலை அப்படி எடுக்கவில்லை என்று அர்த்தம் ஆனால் உண்மை சவோர சொல்லு நம்முடைய நாட்கள்ல கர்த்தருடைய வருகை என்ன செய்யும் அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு கூட எப்பொழுது வேணாலும் நடக்கலாம் அப்படிப்பட்ட எதிர்பார்ப்போடு கூட நாம் என்ன செய்யணும் நாம் இருக்க வேண்டும் நமக்கு வேறே விருப்பங்கள் அல்ல வேறே காரியங்கள் அல்ல நாம் எதையும் வாங்குவதோ விற்பதோ கொடுப்பதோ நட்டுவதோ எதுவும் தவறல்ல ஆனால் நம்முடைய உள்ளான இருதயத்திலே ஆண்டவர் வருவார் நான் இந்த நாளிலே கூட ஆண்டவர் வருவார் நான் அவரோடு நான் செல்வேன் அப்படிங்கிற அந்த விசுவாசம்தான் நமக்குள் ஓடிக்கொண்டிருக்கணுமே தவிர உள்ளுக்குள்ளாக பார்த்து உள்ளுக்குள்ளாக வந்து எதையுமே அஹ் இல்லாதபடிக்கு ஏதோ நீண்ட வருஷம் வாழப்போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது எனவே சீக்கிரத்திலே அப்படின்னு அவர் ஆரம்பிக்கிறார் இங்கே ஆண்டருடைய தான் இந்த புதிய வருஷத்திலே நாம் பற்றி ஆரம்பிக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன் அங்கே அவர் என்ன செய்தார்னு கேட்டா அவர் ஆண்டவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டாவது மிக முக்கியமான இன்னொன்று அப்படின்னு கேட்டா மூன்றாம் வசனத்துல இந்த திர்கரசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதிக்கிறவர்களை கை கொள்கிறவர்களும் பாக்கி வான்கள் காலம் சமயமா இருக்கிறது பாருங்கள் எவ்வளவு சீக்கிரம் எனவேதான் வசனத்திற்கு கீழ்படுகிறதுக்கு நாள் கடத்தக்கூடாது நாள் கடத்தக்கூடாது இந்த வசனத்தை பாருங்கள் இதுல இந்த குறிப்பாக வெளிப்படுத்தின விசேஷத்தை இந்த வசனத்தை வாசிக்கிறவன் அந்த நாட்கள்ல எல்லார் கையிலையும் பைபிள் இருக்காது முதலாம் நூற்றாண்டுகள் எல்லாம் அப்போ ஒரு நிருபம் வரும் என்று சொன்னால் அந்த நிருபத்தை அந்த சபையில் இருக்கிற சகோதரன் மூப்பர் அவர் அந்த தோல் சுருளை எடுத்து வாசிப்பார் மற்ற எல்லாரும் அதை கேட்பார்கள் ஆகவே வாசிக்கிறவனும் பாக்கியவான் கேட்கிறவனும் பாக்கியவான் அதை விட பெரிய பாக்கியம் என்னன்னு கேட்டா அதை கை கொள்கிறவன் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் என்பது ஏதோ நாம் கை கொள்வதற்கு எதுவுமே இல்லை அப்படின்னு இல்லை இதுல நிறைய நாம் கை கொள்ள வேண்டிய காரியங்கள் இருக்கிறது அப்படியானால் இந்த கடைசி எண்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நான் இந்த கடைசி நொடியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நான் அன்றுவரே இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நான் வாசிக்கணும் இதை கேட்கணும் இதை கை கொள்ளணும் இதுல நான் கை கொள்ளக்கூடிய வசனங்கள் எது இருக்கிறது அதை நான் தேடட்டும் ஆமாம் குறிப்பாக இந்த இந்த இதுல முதல் காரியத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது முதல்ல ஆண்டவர் தன்னை பற்றி வெளிப்படுத்துகிறார் முதலாவது அதிகாரத்திலே இரண்டு மூன்று அதிகாரத்திலே சபையை பற்றி அவர் வெளிப்படுத்துகிறார் இப்ப சபையை பற்றி வெளிப்படுத்தும் பொழுது சபையிலே இருக்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்ட அதிகாரங்களை நாம் வாசிக்க வேண்டும் ஏன்னா அதுல நாம் கை கொள்ள வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது அது கை கொள்கிற பாக்கிவான்கள் சமயமாக இருக்கிறது அப்ப காலம் சமயமா இருக்கும் பொழுது நான் சீக்கிரமாய் இவைகளை வாசிக்க வேண்டும் இவைகளை கேட்க வேண்டும் இதை பற்றி நான் வாசித்தேன் பிரதர் எனக்கு இது விளங்கல இதை பற்றி இன்னும் ஏதாவது நான் கேட்க வேண்டுமா நான் அதை கேட்கட்டும் நீங்கள் எல்லாருமே சவோர கடைசி வெற்றி அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை நீங்கள் படித்திருப்பீர்கள் நிறைய பேர் படிக்காமலும் இருப்பீர்கள் ஆனால் ஒன்று ஒரு ஆலோசனையாய் சொல்லுகிறேன் நீங்கள் எல்லாருமே கடைசி இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தினுடைய விளக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல தொண்ணூத்தி ஒன்று தொண்ணூறுகள்ல வந்த அந்த புத்தகம் அந்த புத்தகத்தை நீங்கள் எல்லாருமே வாசிக்கும்படியாய் வேண்டுகிறேன் பிரிக்குமார்கள் வரைபடம் போட்டுக்கொண்டு அது நடக்கும் இது நடக்கும் என்று பேசுகிறார்களே தவிர கை கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னங்கிறது யாருக்கும் போதிக்கிறதே கை கொலுகிறவன் வாசிக்கிறவன் கேட்கிறவன் கை கொள்ளுகிறவன் தான் பாக்கிவான் அப்ப வெளிப்படுத்தின விசேஷத்தை நான் வாசித்து அதுல கை கொள்ள வேண்டியது என்ன இருக்கிறது அப்படின்னு நாம தேடணும் இந்த சந்ததிதான் இந்த கடைசி கால நாம் தான் அதை தேட வேண்டும் என்ன காலம் சமயமா இருக்கிறது காலம் சமயமா இருக்கிறபடினாலே ஆண்டவரே இந்த காலகட்டத்திலே சபையை குறித்து நீர் என்ன சொல்லி இருக்கிறீர் சபையில் இருக்கிற நான் எப்படி இருக்க வேண்டும் நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் தொடர்ந்து நாங்கள் எதிலிருந்தெல்லாம் நாங்கள் நாங்கள் சீர் பொருந்த வேண்டும் அப்படின்னு எனக்கு நான் அதை கேட்கணும் அதை பார்க்க வாசிக்கணும் கேட்கணும் கை கொள்ளணும் அப்படிங்கிற ஆர்வத்தோடு என்ன செய்யணும் அதை நாம் வாசிக்க வேண்டும் அதை நீங்கள் எல்லாரும் வாசியுங்கள் என்று சொல்லுகிறேன் அங்கே ஆண்டோர் வந்து தன்னை பற்றி அந்த இரண்டு மூன்று வசனங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன் அந்த நான்காம் வசனத்தை பாருங்கள் யோவான் ஆசியாவில் உள்ள ஏழு சபைகளுக்கும் எழுதுகிறதாவது ஆண்டருடைய அந்த ஆண்டரை பற்றி சொல்லப்படுகிறதை பாருங்கள் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற ஏழு ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மருத்துவரிலிருந்து முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களார நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமேன் இதோ மேகங்களுடனே வருகிறார் கண்கள் யாவும் அவரை காணும் அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள் பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள் அப்படியே ஆகும் ஆமேன் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நான் அல்பாவும் உமேகாவும் ஆதியும் அந்தவமாய் இருக்கிறேன் என்று திருவிழம் பெற்றுகிறார் பாருங்கள் இதை படிக்கும் பொழுது தேவன் அந்த முழு தேவன் இங்கு இருக்கிறார் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூவரும் இங்கே இருக்கிறார்கள் ஏழு ஆவிகள் என்று சொன்னால் ஏழு விதமான ஆவிகள் என்றல்ல ஏழு விதமான ஊழியத்தை பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் குமாரன் அவர் என்ன செய்தார் அவர் அவர் முதலாவது அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதை பாருங்கள் ஐந்தாம் வசனத்திலே அவர் உண்மையுள்ள சாட்சி இயேசு கிறிஸ்துதான் சகோரஸ்வரிகளே இந்த உலகத்திலே பிறந்து வளர்ந்து பாவம் செய்யாமல் ஒரு உண்மையுள்ள சாட்சி அவர்தான் ஆமாம் மனுஷனை போல எல்லா விதத்திலையும் சோதிக்கப்பட்டும் பாவம் செய்யாமல் இருக்கிற இந்த பூமியிலே ஆறாயிரம் வருஷங்களாக மனுஷனை ஆண்டவர் சிருஷ்டித்து ஆறாயிரம் வருடங்கள் ஆகிவிட்டது சோரசுவரிகளே இந்த ஆறாயிரம் வருஷங்கள்ல ஆதாம் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற இந்த நாட்களிலே ஒரே ஒரு மனுஷர் தான் உண்மையான சாட்சி அவர் யார் அவர் இயேசு கிறிஸ்து அவர் நம்மை போலவே வந்தார் நம்மை போலவே சோதிக்கப்பட்டார் அவர்தான் பாவமே செய்யவில்லை அவர் தான் அதனால தான் அவர் உண்மை உள்ள சாட்சி தெய்வத்தை அந்த ஆண்டவரை இறுகு பிடித்துக் கொள்ள வேண்டும் ஆண்டவரே நீர் உண்மையுள்ள இருந்திருக்கிறீர் அப்படின்னு அவரை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும் அதே போல மருத்துவர்களிருந்து முதல் பிறந்தவர் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம் ஆமாம் அவர் உண்மையுள்ள சாட்சியா இருந்தபடினாலே அவரை மறித்தோரிலிருந்து பிதாவானவர் என்ன செய்தார் எழுப்பினார் இயேசுவை எழுப்பினது சவோர தன்னுடைய குமாரனாய் இருக்கிறபடினாலே எழுப்பவில்லை இல்லவே இல்லை தன்னுடைய குமாரன் மறித்து விட்டார் அவரை உயிரோடு எழுப்புவோம் அப்படின்னு அவர் எழுப்பவே கிடையாது அப்படி இல்லை மாறாக அவரை உயிரோடு எழுப்பினதற்கு காரணமே அவர் உண்மையுள்ள சாட்சியா வாழ்ந்தபடினால்தான் அவரை எழுப்பினார் நம்மையும் உயிரோட எழுப்புகிறது வந்து இதுதான் இருக்க வேண்டுமே தவிர சும்மா நாம அவருடைய ஜனங்கள் அவருக்கு விசேஷமானவர்கள் அப்படின்னு அல்ல அப்படி அல்ல உயிர்த்தெழுதல்ல ரெண்டு இருக்கிறது சகோதர ஒன்று முதலாவது உயிர் தெழுதல் அதற்கு பங்குள்ளவன் அவன் அவன் எப்படிப்பட்டவன் கேட்டா பரிசுத்தவானும் அவன் அதிலே அதுல அந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல அந்த வசனத்தை பாருங்கள் இருபது யாராவது எடுத்தால் அதை சொல்லுங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் ஒழுங்காக படிப்பதில்லை அப்படிங்கிறது இதுல தெரிகிறது பாருங்கள் ஏன் இருபது முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமா இருக்கிறான் இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோட கூட ஆயிரம் வருஷம் அரசாழ்வார்கள் அதாவது சகோதர இனி காலம் செல்லாது சகோதர சொல்லி சீக்கிரம் ஆண்டோர் வருவார் அவர் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா அவர் வருவது முதலாவது எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு சபைகளிலே போதிக்கப்படுகிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா இயேசு வருகிறது ரகசியமாய் வருவார் ரகசியமாய் வருவார் அப்படிங்கிறாங்க இல்ல அவர் வருகிறது இங்கே இங்கே என்ன வாசித்தோம் ஒன்றாம் மதிய ஏழாம் இதோ மேகங்களுடனே வருகிறார் கண்கள் யாவும் என்ன செய்யும் அவரை காணும் அவர் வருகிறதை எல்லா ஜனங்களும் பார்ப்பார்கள் அவரை குத்தினவர்களும் அவரை பார்ப்பார்கள் ஆமாம் அவன் செத்து போனவன் உயிரோடு எழுந்தவன் என்ன செய்வான் பார்ப்பான் ஆகவே முதலாம் நாம் என்ன செய்ய போகிறோம்னு கேட்டா நாம் முதலாவது உயிர்த்தெழுதலுக்கு உயிர்தெழுத போகிறோம் அந்த உயிர்த்தெழுதல் வந்து ஏதோ சும்மா ஏனாதானு வாழ்ந்தவர்களுக்கெல்லாம் கிடையாது சபையில இருந்தவர்களுக்கெல்லாம் கிடையாது கிறிஸ்துவ குடும்பத்திலே பிறந்தவர்கள்லாம் கிடையாது அந்த உயிர்த்தெழுதலை பங்கடைய வேண்டும் என்று சொன்னால் சொந்த குமாரன் எப்படி உண்மை உள்ள சாட்சியாய் வாழ்ந்தாரோ ஆகவேதான் பிதா அவரை உயிரோடு எழுப்பினாரே தவிர இல்லைன்னு சொன்னா அவரை உயிரோடு எழுப்பியிருக்கவே மாட்டார் அதேப்டிங்க அது வந்து பிள்ளை பாசம் அந்த பாசம் எந்த பாசம் இல்ல தேவன் நீதிபரர் அப்புறம் தான் அவர் அன்புள்ளவர் ஆகவே நானும் இங்கே சொல்லப்பட்டது என்ன முதலாம் உயிர் தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கிவானும் இருக்கிறான் உண்மையுள்ள சாட்சாய் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாம் முதலாவது உயிர் தெழுவோம் நாம் வருகையின் போதே ஒருவேளை ஆண்டவர் மறிப்பதற்கு முன்பாக வருவார் என்று சொன்னால் நாம் உயிரோடு இருக்கும் போதே மர்வமாவோம் நாம் மறித்த பிறந்தால் நாம் உயிர் தெழுவோம் எல்லாரும் உயிர் தெழுவார்கள் அந்த உயிர் தெழுதல் பிறகு கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷங்கள் கிட்டத்தட்ட இல்ல ஆயிரம் வருஷங்கள் ஆயிரம் வருஷங்கள் ஆண்டவர் இந்த பூமியிலே அரசால போகிறார் இந்த பூமியிலே எங்கும் கொடுமையும் அநியாயங்களும் அக்கிரமங்களும் மலைந்து கிடக்கிற இந்த உலகத்திலேயே ஆண்டவர் என்ன செய்வார் கேட்டா எல்லாவற்றையும் மாற்றி ஒரு பரிசுத்த பரிசுத்தமாக நீதியாக அன்பாக இந்த உலகத்தை தெய்வம் அரசாண்டால் எப்படி அரசாழ்வாரோ அந்த அரசாட்சி நடக்கப் போகிறது ஆகவேதான் நம்ம இப்பொழுது இருந்தே அதற்காக ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே உம்முடைய உம்முடைய ராஜ்யம் வருவதாக ஆண்டவரே உம்முடைய அரசாட்சி இந்த பூமியிலே நடக்க வேண்டும் ஆண்டவரே இன்றைக்கு மனிதர்கள் சாத்தானுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு இந்த உலகத்தையே கெடுத்து குட்டிச்சுவராக்கி வைத்திருக்கிறார்கள் எங்கு பார்த்தாலும் அநியாயங்களும் அக்கிரமங்களும் தீமைகளும் அழிந்து கிடக்கிறது உங்களுடைய அரசாட்சி வர வேண்டும் அப்படின்னு நாம் என்ன செய்யணும் இப்பிருந்தே ஜெபிக்க வேண்டும் அப்படி ஆயிரம் வருஷம் முடிந்த பிறகு திரும்ப பிசாசானவன் அவன் திரும்ப வருவான் அப்பொழுது அவன் அவனை அழிப்பார் அதற்கப்புறம்தான் இரண்டாம் உயிர்த்தெழுதல் அந்த இரண்டாம் உயிர்த்தெழுதல் தான் இந்த அரகுர கிறிஸ்தவங்க ரட்சிக்கப்படாத கிறிஸ்தவங்க உலக ஜனங்கள் எல்லாரும் அப்புறம்தான் உயிர் தெளிவாங்க அதனால நாம எந்த உயிர்தெழுதலுக்கு இருக்க போகிறோம் எந்த உயிர்தெழுதல் சொல்லுங்க முதலாம் உயிர்தெழுதல் ஆமா முதலாம் உயிர்தெழுதல்ல நான் எந்திரிக்கணும் இது எதோ சுயநலம் கிடையாது இப்படி எந்திரிக்கலைனா நான் தேவனுடைய பிள்ளை இல்லாம போயிருவேனே நான் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு அதனாலதான் பவுல் சொல்றாரு அந்த அந்த உயிர்த்தெழுதலுக்கு பங்குலாகும் பொருட்டு நான் என்ன செய்யறேன் அவர் என்ன செய்தார் அந்த வசனத்தை பாருங்கள் பிழிப்பேர் மூன்றாம் அதிகாரத்திலே பிளிப்பியர் மூன்றாம் அதிகாரத்திலே பவுல் வந்து அப்படி எனக்கும் அப்படி ஆசை இருக்குதுங்க எனக்கு அப்படி ஆசை இருக்குதுங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இல்ல அவரு அவர் என்ன சொல்றார் பிளிப்பியர் மூன்றாம் அதிகாரம் அந்த கடைசியில வசிக்கிறேன் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தின் கடைசியை பாருங்கள் எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் என்ன எந்த உயிர்தெழுதல் அப்படின்னு கேட்டா இந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு நான் பங்கடைவதற்கு நான் என்ன செய்யணும் நான் தகுதியாகும் படிக்க நான் சும்மா வாசி வேத வசனத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறேன்டா சொல்றார் அவர் என்ன சொல்றார் பதினொன்றாம் வசனத்தில் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் குப்பையுமாய் எண்ணுகிறேன் அப்படிங்கிறார் பவளுடைய இருதயத்தின் துடிப்பை பாருங்கள் அவர் இந்த உயிர் தேழ்தலுக்கு நான் தகுதியாக வேண்டுமே நான் தகுதியா இருக்கணுமே அப்படின்னு அவர் என்ன செய்தார்னு கேட்டா எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பை என்று எண்ணுகிறேன் அப்போ சோறு ஒரு சொல்ல நாம் வாசித்த அந்த வெளிப்படுத்தின ஒன்றாவது வசனத்திற்கு ஒன்றாம் அதிகாரத்துக்கு வருவோம் இப்படிதான் நாம் இருக்க வேண்டும் ஆகவே அங்கே ஆண்டவர் அவர் உயிர் தழுந்தார் உயிர் முதலாவது பிறந்தவர் அது மட்டுமல்ல அவர் மற்றதெல்லாம் நமக்கு தெரியும் அவர் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்ம என்ன செய்திருக்கிறார் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம் அதே போல எட்டாம் வசனத்திலே திரும்பவும் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாயிய சர்வ வலமில் கர்த்தர் நான் அல்பாவும் இருக்கிறேன் கிரேக்க மொழியிலே கிரேக்க படிப்பு கிரேக்க வார்த்தைகளிலே முதல் வார்த்தைக்கு அல்பா என்று பெயர் கடைசி வார்த்தைக்கு உமேகா என்று பெயர் கிரேக்க மொழியில்தான் வேதம் புதிய ஏற்பாடு எழுதப்பட்டது என்று சொல்லுவார்கள் அப்ப என்னன்னு கேட்டா ஆண்டவர் துவக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் அவருக்கு தெரியும் நம்ம தான் இந்த வசனத்தை எல்லாம் வாசிக்கும் பொழுது இருந்தவர் வருகிறவர் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு பெரிய பாதுகாப்பு பாருங்கள் தேவனுக்கு தெரியாமல் ஒரு காரியமே நடக்காது ஆமாம் அடுத்த வருஷம் ஜனவரி மாசம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது இன்றைக்கே தேவனுக்கு தெரியும் அதுதான் அல்வாவும் இருக்கிறவர் ஆதியிலே நடந்தது தெரியும் அந்தத்திலே நடக்க போவதும் அவருக்கு தெரியும் அப்படிப்பட்ட தேவனைத்தான் நாம் தொழுது கொண்டிருக்கிறோம் ஆகவே நாம் என்ன செய்யணும் அதை அதற்காகத்தான் இந்த இதை திரும்ப திரும்ப இதை எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய அதே போல ஆண்டவர் அங்கே ஆஹ் ஒன்பதாம் வசனத்துல யோவன் அப்போஸ்தலனுடைய நிலை அவர் சொல்லுகிறார் உங்கள் சகோதரனும் சகோதரஸ்வரிலே உங்கள் சகோதரன் நான் நம் கீழ்ப்படிய வேண்டிய வசனத்திற்கு இதுதான் நாம் எப்பொழுதுமே சபையில எப்படி இருக்க வேண்டும் சாதாரண சகோதரனாக சாதாரண சகோதரியாக இருக்க வேண்டும் தொண்ணூறு வயதை அடைந்த இந்த அப்போஸ்தலன் தனக்கு பின்பாக ரெவரண்டு பிசப்பு அப்படின்னு இன்றைக்கு எத்தனையோ போடுறாங்களே பட்டங்கள் அந்த மாதிரி அவர் போட்டு கொண்டிருந்திருக்கலாம் ஆனால் அவர் தன்னை பற்றி சொல்லும் பொழுது இன்றைக்கு ஒரு ஒரு மனுஷனை போய் பிரதர் அப்படின்னு கூப்பிட்டாலே பாஸ்டர்களுக்கு என்ன செய்யுது எப்படி என்ன போய் பிரதர் கூப்பிடுறாங்க இவர்கள் எல்லாரும் வேதத்தை படிக்கிறார்களா என்று தெரியவில்லை அல்லது ஏன் இப்படி ஆகிவிட்டதோ அந்த 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 கொடுமை அப்படி மாறிவிட்டது ஒரு பாஸ்டர் அப்படின்னு சொல்றது ஒரு மேன்மை ஒரு பிஷப் அப்படின்னு சொல்றது ஒரு மேன்மை ஒரு ரெவரண்ட் அப்படின்னு சொல்றது ஒரு மேன்மை ஆனால் தொண்ணூறு வயது வரைக்கும் இயேசு கிறிஸ்துவோடு கூட முப்பது வயது வயது முப்பது வருஷத்துல அந்த 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 ஆரம்பத்திலிருந்து அவரை அவருடைய மார்பிளை சாய்ந்து கொண்டு வாழ்ந்து கடைசியிலே தொண்ணூறு வயசு வரைக்கும் வாழ்ந்த வேதத்திலே நிருபத்தை எழுதின ஒரு மனுஷன் ஒரு அப்போஸ்தலன் தன்னை பற்றி சொல்லும் பொழுது உங்கள் சகோதரன் அப்படின்னு சொல்றாரு எனவே நாம் மற்றவர்களை பற்றி பேச வேண்டாம் அந்த பாஸ்டர் இப்படி அல்லது அவர் அந்த பிசப் இப்படி இதெல்லாம் கூட நமக்கு வேண்டாம் நாம் எப்படி இருக்கிறோம் நாம் வந்து சபையில் இருக்கும் பொழுது ஏதோ ஒரு விதத்திலே நான் தனியாக தெரியும்னு நாம் நினைக்கிறோமா இல்ல நான் எப்பொழுதுமே சாதாரண சகோதரனாக சாதாரண சகோதரனாக நாம் இருக்க வேண்டும் அதுதான் நாம் கை கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் வெளிப்படுத்தின விசேஷம் அல்லது நாம் ஆண்டுடைய வருகைக்கு கடந்து போக 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 நாம் நம்முடைய பார்வையிலே சிறியவர்களாக மாறிக்கொண்டே இருக்க வேண்டும் வேலைக்காரர்களாக மாற வேண்டும் பேர் பட்டங்கள் அல்ல அதே போல அவர் சொல்லுகிறது வந்து நான் நான் எதற்கு சாட்சி அப்படின்னு கேட்டா உபத்திரவத்திற்கு சாட்சி அப்படிங்கிறார் பொறுமைக்கு சாட்சிங்கிறாரு உபத்திரவத்திற்கு சாட்சிங்கிறார் சகோதர சொல்லிகளே நம்முடைய வாழ்வு இதற்குத்தான் சாட்சியா இருக்க வேண்டும் பொறுமையா இருப்பதற்கு பாடுபடுகிறதற்கு சாட்சியா இருக்க வேண்டும் வெறுமனே ஏதோ நல்லா இன்னைக்கு பாட்டு பாடுகிறதும் பிரசங்கம் பண்ணுகிறதும் தான் மேன்மையாய் போய்விட்டது சகோதர சொல்லி ஆனால் அப்போஸ்தலன் அவர் தன்னை பற்றி சொல்லும் பொழுது நான் ஒரு ஆராதனை நடத்துகிற ஆராதனை வீரன் அல்லது ஜெப வீரன் அல்லது இது போன்ற இன்றைக்கு மேன்மையாய் சொல்லப்படுகிற இதையெல்லாம் அவர் சொல்லாமல் நான் பொறுமைக்கு சாட்சியாக இருக்கிறேன் உபத்திரவத்திற்கு இருக்கிறேன் கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கு அப்போ எதிர்காலங்களிலே நாம் எதற்கு சாட்சியாக இருக்க வேண்டும் அல்லது எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டா எதிர்காலங்களிலே சவோர சொல்ல உபத்திரவம் வரும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் ஆண்டவரை பின்பற்றுகிற நிமித்தம் ஒவ்வொருத்தரும் வரும் கண்டிப்பாக இந்தியாவிலேயும் வரும் அப்போ அதற்கு தான் நான் சாட்சியா இருக்கணுமே ஆண்டவரே நான் வருகிற காலங்கள்ல நான் இதற்கு சாட்சியா இருக்க வேண்டும் மற்ற விஷயங்கள் எல்லாம் பெரிய விஷயங்கள் கிடையாது அப்படி தான் என்ன செய்தார் அவர் இருந்தார் கடைசியாக நாம் இதை வாசித்து முடிப்போம் நமக்கு நேரமாகிறது அங்கே இதையெல்லாம் பார்த்த பொழுது இந்த யோவான் அப்போஸ்தலன் செத்தவனை போல என்ன செய்தார் பதினேழாம் வசனத்துல அவருடைய பாதத்திலே விழுந்தார் அப்பொழுது அவர் தம்முடைய என் மேல் வைத்து என்ன நோக்கி பயப்படாதே சோர் சொல்ல எல்லாரும் இந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் பயப்படாதே நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமா இருக்கிறேன் சோரஸ் உயிரோடு இருக்கிறார் இருக்கிறார் ஆகவே பயப்பட வேண்டாம் புது வருஷத்துல ஒன்றை ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்கள் பயப்படுத்துகிறது போல ஒரு சத்தமோ ஒரு சூழ்நிலையோ ஒன்று ஒன்று கேட்கும் என்று சொன்னால் அது தேவனிடத்திலிருந்து வந்ததல்ல அது பிசாசினிடத்திலிருந்து வந்தது அந்த சத்தம் அதாவது பயம் அப்படிங்கிற ஆயுதத்தை பயன்படுத்துகிறது யார் அப்படின்னு கேட்டா பிசாசு தான் பயன்படுத்துவான் பயம் என்கிற ஆதி ஆயுதத்தை யார் பயன்படுத்துவார்கள் கேட்டா பிசாசினால் பிடிக்கப்பட்ட ஜனங்கள் தான் பயன்படுத்துவார்கள் நான் தேவனால் பிறந்தவன் என்று சொன்னால் நான் யாரையும் பயப்படுத்த மாட்டேன் ஆமாம் என்னுடைய மனைவியை நான் பயப்படுத்த மாட்டேன் என்னுடைய பிள்ளைகளை பயப்படுத்த மாட்டேன் சொந்தக்காரரை எனக்கு விரோதமாய் தீங்கு செய்கிறவர்களை பயப்படுத்த மாட்டேன் பிசாசுடைய ஆயுதம் பயம் ஆண்டருடைய ஆயுதமோ அவர் பயப்படாதே பயப்படாதே அப்படின்னு சொல்லிவிட்டு எதை குறித்தெல்லாம் அவர் சொல்லுகிறார் மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்கள் உயிரோடு இருக்கிறேன் அமேன் நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன் சோ ஒரு சொல்லே உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா இயேசு கிறிஸ்து மறித்து உயிரோடு எழும்பதற்கு முன்பான காலம் வரைக்கும் மரணத்தின் திறவுகோலை பிசாசு வைத்திருந்தான் அந்த குறித்து நாம் அதற்கு பிறப்பாடு எப்பாது அதை குறித்து நாம் பேசுவோம் ஒரு காலகட்டத்திலே சாமு வேலை அவன் எழும்பி வர செய்தான் ஒரு குறி சொல்லுகிற ஸ்திரீ எழும்பி வர பண்ணால் அப்படின்னு எல்லாம் வாசிக்கிறோம் அதெல்லாம் ஒரு பெரிய பாடம் அதை அதற்கு பிறகு நாம் வாசிப்போம் ஆனால் அதற்கு காரணம் என்னன்னு கேட்டா ஆதாம் தன்னுடைய ஆளுகை செய்கிற உரிமையை விட்டு கொடுத்தபடினாலே நிறைய காரியங்களை ஆண்டவர் நீதியின்படி பிசாசுடைய கையிலே கொடுத்து விட்டார் குறிப்பாக இந்த உலகம் இப்பொழுது அவன் கையில் இருக்கிறது அதற்கு அதை ஆண்டவர் நீதியின்படி திரும்ப வாங்க போகிறார் ஆமா அதே போல நீதியின்படி ஆண்டவர் மறித்து உயிர்த்து பாவம் செய்யாமல் மறித்து உயிர்த்தெழுந்தபடினாலே இப்பொழுது மரணத்தின் திறவுகோலை அவர் பிடுங்கிக் கொண்டார் சாத்தானிடத்துல இடத்திலிருந்து இப்பொழுது ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு மரணம் வர வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து அந்த 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 சாவியை திறந்தால் ஒலியே என்ன செய்யாது மரணம் வராது அதனால இப்படி விருக்கு விருக்குன்னு பயந்துகிட்டால இருக்க வேண்டாம் நம்ம வந்து ஏதோ சிகிச்சைக்கு டெஸ்ட் எடுக்கிறோம் அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் எடுக்கிறோம் அல்லது வண்டியில டெய்லியும் போறோம் டெய்லியும் பார்த்தா லாரிக்கான அடிக்கிற மாதிரி வர்றான் அல்லது ஏதோ ஒண்ணும் நடக்கத்தான் செய்கிறது பயப்படாம நேருக்கு நேரு போய் அடின்னு நான் சொல்லவில்லை பயப்படாதே என்று சொன்னால் வா நீ வா நான் வார அப்படின்னு போறது அல்ல ஆனால் ஆண்டருடைய அனுமதி இல்லாமல் எனக்கு மரணம் வராது அப்படி நிச்சயமா இருக்கணும் டெஸ்ட பார்த்துட்டு பயந்துட்டு இருக்க கூடாது அல்லது உலகத்தில் நடக்கிற சூழ்நிலை பார்த்து பயப்படக்கூடாது ஆண்டருடைய ஆண்டவர் திறக்காத பட்சத்துல எனக்கு மரணமே வராது அது யார் என என்ன பண்ணாலும் சரி ஆமா ஒன்றும் பண்ண முடியாது அதே போல பரலோத்துக்குரிய பரதீசுடைய திறவுகோளும் அவர் கையில் தான் இருக்கிறது ஆகவே அருமையான சகோதர சொல்லி இவர்களெல்லாம் நாம் எடுத்துக்கொண்டு இந்த இந்த நாட்கள்ல இவைகளை நாம் வாசித்து நாம் தியானித்து இந்த புதிய வருஷத்திலே இப்படி நாம் நடப்போம் தேவன் நமக்கு உதவி செய்வாராக